ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் ஐசிஐசிஐ கிரெடிட் கார்டுக்கு எப்படியெல்லாம் பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் பார்க்க போகிறோம் ஆன்லைன் மூலிமா இதை வந்து பார்த்திங்கன்னா ஐசிஐசிஐ பேங்கோட இது நெட் பேங்கிங் மொபைல் பேங்கிங் ஓகேங்களா அதெல்லாம் ஃபஸ்ட் ஆப்ஷன்லையே உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ரீசெட் பின் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேபில் பேபில் கிளிக் பண்ணுறேன் பேபில் கிளிக் பண்ண அப்படின்னா உங்களுக்கு மேலே வந்து உங்களுக்கு நம்மளுடைய காரோட நம்பர் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதாவது டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளோ அந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் இருக்குது நீங்கள் அதை பே பண்ணுற அதை பே பண்ணுறதா பே பண்ணிக்கலாம் இல்லை டோட்டலாக இந்த லாஸ்ட்டு மந்த்து டியூ எவ்வளோ அதை பே பண்ணலாம் இல்லை மினியம் டியூ உங்களுக்கு எவ்வளோ அது வந்து க கஸ்டமைஸாக அதில் ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணி பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டு மந்த்தோட டியூ அமௌண்ட்டை செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்புறம் பே அப்படின்ற ஒரு கிளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணியாச்சு அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் போயிடுச்சு இல்லை வந்து கார்டு நம்பர் போட்டிருக்காங்க மொபைல் நம்பர் போட்டிருப்பாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இல்லை பேமெண்ட் ஆப்ஷன் அப்படிங்கிற இடத்துல செலக்ட் இருக்கு இல்லைங்களா அதை க்ளிக் பண்ணுங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பேங்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அதோட நெட் பேங்கிங் மூலிமா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் வந்து இதுக்கு பே பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் சிட்டிவன் சால்வ் பண்ணிவிட்டு பேனோ அப்படின்ட்டு கொடுக்குறேன் இந்த பேஜ் வந்து அப்படியே டீரை டீ ஆகி நீங்கள் எந்த பேங்க்குஸ் சூஸ் சூஸ் பண்ணீங்களோ அந்த பேங்கோட நெட் பேங்கிங்கோட பேஜுக்கு போகும் ஓகேங்களா இதில் இருந்து நீங்கள் யூசர் ஐடி கொடுத்து லாகின் பண்ணி நீங்கள் வந்து அந்த பேமெண்ட்டை வந்து பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த ஆப் மூலிமா நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா விதின் ஒன் ஆர் டூ டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு அந்த கார்டுக்கு வந்து அப்டேட் ஆகும் ஓகேங்களா இது ஒரு டைப்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இன்னொரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேடிஎம் மூலியமாகவும் குயிக்காக நீங்கள் இதுக்கு பேமெண்ட் பண்ணிக்கலாம் ஆனால் ஒரு என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பேடிஎம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் இதை இதெல்லாம் உங்களுக்கு வியூ ஆகும் ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த பர்டிகுலர் பேமெண்ட் பண்ணுற ஆப்ஷன் காட்டும் போது ஹைட் ஆகிடும் ஏன்னா அதை ரெக்கார்ட் பண்ணாத மாதிரி ஒரு செட்டப் அங்கே பண்ணி வச்சுருக்கிறாங்க அதனால் தனியாக வேற ஒரு வீடியோவில் இருந்து வேறு ஒரு ஃபோன்லேருந்து இந்த மொபைலையே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்து நான் அடுத்து உங்களுக்கு ஒரு வீடியோ பண்ணுறேன் இதில் ஆப்ஷன் மட்டும் எப்படின்னு சொல்லிடுறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் பேஜில் இருந்து நீங்கள் இந்த சோமோர் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு பில்ட்ஸ் அப்படின்ட்டு அதில் இதுலேயே வந்துடும் ஒன் மினிட் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பில்ஸ் அப்படின்ட்டு இருப்பாங்க அதை கிளிக் பண்ணுங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு பேமெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்டு ஆட் பண்ணுறக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும் இதில் மூலிமா நீங்கள் பே பண்ணாலும் உங்களுக்கு குயிக்காக அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு இன்ஸ்டேண்டாக அதில் அப்டேட் ஆகும் ஓகேங்களா அதை கிளிக் பண்ணுறது ப்ராப்ளம் இல்லை ஆனால் உங்களுக்கு அதை ஹைட் பண்ணிடுவாங்க அது உள்ளே என்ன நடக்குதுங்கிற வந்து ரெக்கார்ட் பண்ண முடியாத மாதிரி அந்த அப்ளிகேஷன் வந்து அதில் ஒரு உங்களுக்கு பர்மிஷன் வந்து கொடுக்கல ஓகேங்களா இது ஒரு ஆப்ஷன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீக் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் இருக்குது இதன் மூலியமாகவும் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா நீங்கள் உங்களுடைய கிரெடிட் கார்டுக்கான அமௌண்ட்டை பே பண்ண முடியும் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் பேஜ் இருக்கு வந்துருச்சு மெயின் பேஜில் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த ரீசார்ஜ் அண்ட் பில் பேமெண்ட் இருக்காங்க சொல்லியிருக்கு பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு பார்த்தீங்களா அதில் வந்து மோர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இல்லை ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கிரெடிட் கார்டு பில்ஸ் ஓகேங்களா அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இதில் ஆட் பண்ணி வச்சுருக்கிறேன் கார்ட்ஸை ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ அது ஐசிஐசிஐசல்ட்டாக இருக்கு பாருங்கள் அதை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டுட்டு ஃபார் டெஸ்டிங்க்கு ஜஸ்ட் நான் கொடுக்குறேன் மேக் பேமெண்ட் அவ்வளோ இதுவும் அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் டெபிட் கார்டு மூலயமா நீங்கள் பே பண்ணுறதா பே பண்ணிக்கலாம் இல்லை யூபிஐ மூலிமா நீங்கள் பே பண்ணுறதால பே பண்ணிக்கலாம் கீழே அவ்வளோதான் இதுக்கு வந்து என்னென்னா அந்த லொக்கேஷன் எல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூபிஐ மூலிமா நீங்கள் நீங்கள் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா ஜஸ்ட் உங்களுக்கு காட்டை கண்டிப்பாக இப்போ நான் இப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கிறேன் இன்னொரு ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா கிரெட் அப்படிங்கிற அப்ளிகேஷன் இருக்குது அது எல்லாத்துக்குமே தெரியும் நிறைய பேத்துக்கு தெரியும் க்ரெட் அப்ளிகேஷன் மூலிமா நீங்கள் பண்ணிக்க முடியும் க்ரெட்டில் நான் கார்ட்ஸுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன் அதை ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அதில் ஆட் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஆட் பண்ணும் அப்படின்னாலும் உங்களுக்கு கீழே ஆப்ஷன் இருக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து எங்கள் கார்டை ஆட் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் இது ஒரு ஆப்ஷன் இது மூலம் பண்ணாலும் உங்களுக்கு வித்தின் ஒன் டேஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அப்டேட் ஆயிரும் இதில் உங்களுக்கு கார்டை ஆட் பண்ணும் அப்படின்னாலும் இந்த செகண்ட் ஆப்ஷன் கார்ட்ஸ் அப்படின்னுக்குள்ள போனீங்கன்னா இந்த யுவர் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இதில் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் அதில் ஆட் கார்டு அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிக்ஸ்டீன் டிஜிட் கார்டோட நம்பரு அதுக்கப்புறம் எக்ஸ்பைரி டேட்டு சிவி கொடுத்தீங்க அப்படின்னா கார்டு இதில் ஆட் ஆயிரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ருபி இதில் சென்ட் பண்ணி உங்கள் கார்டை வெரிஃபிகேஷன் மேலே பண்ணுவாங்க அந்த அமௌண்ட் உங்களுக்கு ரிசீவ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இது மூலிமாவும் நீங்கள் பே பண்ணிக்கலாம் இது ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கூகுள் பே கூகுள் பே மூலிமாவும் நீங்கள் வந்து பே பண்ண முடியும் எப்படி வந்து இந்த பேடிஎம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேடிஎம் வந்து உங்களுக்கு இந்த நீங்கள் ஒரு லெவலுக்கு மேலே வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறக்கு பர்மிஷன் கொடுக்குறதுலையோ அதே மாதிரி தான் முதல்ல அதுவும் பர்மிஷன் இருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை அலோவ் பண்ணுறதில்ல ஆனால் எப்படி அப்படின்னு மட்டும் இதில் ஜஸ்ட் நம்ம சொல்லிடலாம் இதில் வந்து நீங்கள் பே பண்ணுறதுக்கு இந்த நியூ பேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தேர்ட் ஆப்ஷன் யூபிஐ அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க ஜஸ்ட் இப்போ கிளிக் பண்ண அப்படின்னா உங்களுக்கு பிளாக் கலராக உங்களுக்கு காமிச்சிடும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு யூபிஐ அப்படின்ட்டு இருக்கும் அதை அதை நீங்கள் கிளிக் பண்ணணும் இது வந்து ஐசிஐசிஐ பேங்க் மட்டும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஒரு யூஆர் கோடு மாதிரி ஒன்று இருக்குது சிசிபே அதாவது கிரெடிட் கார்டு பேமெண்ட் அப்படிங்கிறதுக்கு சிசிபே பிஏஒய் டாட் அப்படின்னு போட்டுட்டு உங்கள் சிக்ஸ்டீன் டிஜிட் நம்பரு கிரெடிட் கார்டு நம்பரை போட்டுட்டு அட்டு ஐசிஐசிஐ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே கார்ட் நம்பர் கரெக்டாக அப்படின்னா உங்களுக்கு வெரிஃபை வந்து ஓகே அப்படின்னு சொல்லி காமிக்கும் நீங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் அமௌண்ட்டை வந்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நீங்கள் பண்ணிக்கலாம் நீங்கள் கூகுள் பே மூலிமா பண்ணாலும் உங்களுக்கு வித்தின் ஃபீவ் மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு அப்டேட் ஆகிடும் ஐஎம் பேஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப ஸ்பீடாக உங்களுக்கு ஆகிடும் நீங்கள் வந்து லாஸ்ட் டேட்டில் உங்கள் கிரெடிட் கார்டுக்கு பே பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி டைமில்லாம் நீங்கள் இந்த கூகுள் பே மூலிமா பண்ணீங்கன்னா இம்மிடியேட்டாக உங்களுக்கு அப்டேட் ஆகிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு கிரெடிட் கார்டு பில்லில் எந்தெந்த மோட்லலாம் பே பண்ணலாம் எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் ஜஸ்ட் உங்களுக்கு இதை நான் காமிச்சிருக்கிறேன் இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள் நான் அதில் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் ரிப்ளை பண்ணுறேன் இந்த கூகுள் பே மூலயமா எப்படி பே பண்ணலாம் அதையும் அதுக்கப்புறம் பேடிஎம் மூலிமா பே பண்ணுறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு இருந்து நான் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து உங்களாம் போஸ்ட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆளும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ